உங்க லைஃப்ல முக்கியமான ஆண் நபர் யாரு? லைஃப்ல முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னா என்னோட அப்பா தான். என் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் ஆன மேனா யூஸ்வலி எல்லாரும் அப்பாவை சொல்லுவாங்க, பட் என் லைஃப்ல வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமா ஆக்சுவலி என் ரெண்டு தாத்தாவே தான் நான் சொல்லுவேன். என்னோட லைஃப்ல மறக்க முடியாத நபர் அப்படின்னா வந்து என்னோட மாமா தான். ஸோ என் லைஃப்ல இம்பார்ட்டண்ட்டான மென்னு பார்த்தீங்கன்னா என் பிரதர்ஸ் சொல்வேன். அப்பா வந்து எல்லாத்துக்குமே ஸ்பெஷல், பொதுவாக வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அவங்க கூட இருக்கிறதுக்கான அந்த சிச்சுவேஷன் எனக்கு அமையலை. ஏன்னா நான் பிறந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருமே என் கூட இல்லை. அவர் பேர் வந்து கிருஷ்ண மாமா, கிட் கிருஷ்ணன். நாங்கள் வந்து கிட்னு மாமா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவர் இப்போ இல்லை. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே, அதாவது சின்ன வயசில் விளையாடுறதா இருக்கட்டும், எஜுகேஷன், கரியர்னு எல்லாத்துலேயுமே அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அப்பா வந்து மறக்கவே முடியாது, நிறைய விஷயங்கள் வந்து எனக்காக சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எந்த விஷயத்துமே என்னை விட்டு கொடுக்க மாட்டார். எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்தே அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எந்த ஒரு விஷயத்துலையும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். அதனாலேயே எங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நான் ஏன் எங்கள் ரெண்டு தாத்தாவை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நான் அவங்க கூட இல்லாட்டியுமே நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரை பற்றி எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க ரெண்டு பேருமே அவங்க வைஃபோட இதுவரைக்கும் சண்டை பிடிச்சதே இல்லையா. அண்ட் அவங்க அவங்க ஃபேமிலி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு அண்ட் அவங்களோட பேர பிள்ளைகளோட அவ்வளோ அன்பு, அவ்வளோ நல்லா பாசமாக இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு அது எப்பயுமே ஒரு வருத்தோடு இருக்கும், என்னடா நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலையேன்னு. இருந்தாலும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து சின்னதுல இருந்து குழந்தையில இருக்கும்போதே ஒரு அப்பா கூட இருந்து எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி எனக்கு என்ன ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்து எங்கள் அம்மாவை டேக் கேர் பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ ரொம்பவே ஒரு ஒரு மெயினான பர்சன் அவர் என் லைஃப்ல. என்ன வருத்தமா இருக்குன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அவர் என் கூட இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ இருந்திருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும்னு தோணுது. அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாமே, ட்ரெஸ் எல்லாமேனா ஒரு ரெண்டு மூணு வந்து இப்பயும் எனக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நியூ பிளேசஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி நியூ அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரில எல்லாத்துலேயுமே அவங்களோட கூட இருந்திருக்கேன். ஸோ அவன் ரொம்பவே, பிரதர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். இந்த ஒரு மென்ஸ்டே வந்து என் அப்பாக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த மென்ஸ்டே வந்து நான் எங்கள் மாமாவுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ இந்த மென்ஸ் டேயை என் பிரதர்ஸ்க்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களான மென்ஸுக்கும் வந்து ஹாப்பி மென்ஸ் டே, ஹாப்பி மென்ஸ் டே, ஹாப்பி மென்ஸ் டே, ஹாப்பி மென்ஸ் டே.